யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கூனி ராளில் ஒரு சம்பல் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இந்த ராள் இப்போ எல்லாம் துப்புரவாக்கி தான் தந்துருக்கிறோம். நம்மளாலும் நாங்கள் ஒருக்கா கழுவுவோம். எந்த அடி மண் ஏதாவது இருந்தாலும் ஒருக்கா கழுவி எடுப்போம். ராள் கூனி ராள் உள்ளி வெங்காயம் சித்த மிளகாய் வேறு நல்லா காய வச்சு வச்சுருக்குது. இந்த இப்படி முறுகிற மாதிரி காய வச்சு வச்சுருக்குது. அதை அரைச்சி பவுடர் எடுக்க போகிறோம். நல்லெண்ணெய் உப்பு இது காஷ்மீர் மிளகாத்தூள் இது கொஞ்சம் போடுவோம். இருந்தால் போடுவோம் இல்லாட்டி விடுவோம். மாங்கோ பிடிச்சிக்கிறான்னு பார்ப்போம். இது கால் கிலோ எங்களுக்கு இது கூட மாதிரி. அப்போ நாங்கள் கொஞ்சத்தையும் எடுப்போம். 100 கிராம் அப்படி எடுத்து செய்வோம். புலத்தையும் செய்வோம். 100 கிராமுக்கு 100 கிராம் மிளகாய் போடுவோம். இப்போ இது நாங்களுக்கும் கழுவி விடும் கழுவி பார்ப்போம். மண் இருக்கப்படாது. இது லூஸாக வேண்டிய இல்லை. பேக்கெட் பண்ணி வித்தவரிய துப்புரவாக்கி தான் விற்று விற்கணும். ஒரு இதுவும் இல்லை. அதனால் நாங்கள் ஒருக்கா வடிவாக புளிஞ்சு போடுங்கோ. ஒரு சொட்டு மண்ணும் இல்லையா அடியில். இதை மட்டும் வலிச்சு எடுப்போம். கழுவி நல்லா தண்ணி வடிய விட்டாச்சு. இப்போ கொஞ்சத்தால் இல்லாமல் நல்லா உலர்ந்துடும் பாருங்கோ. அப்போது கொஞ்சம் இறுக்கமாக இருந்த மாதிரி கிடந்துச்சு. இப்போ இந்த உளந்து கொண்டு வருது. காற்றுக்கே உளந்துடும். நாங்கள் அடுப்பை பற்ற வைப்போம். சட்டி நல்லா காயட்டும். நாங்கள் நல்லாக போட போகிறோம். போட்டு கொஞ்சம் வறுத்து எடுப்போம். நாங்கள் துப்புரமாக ராள் விட்டு மண்ணுமே இல்லை. இதை கொஞ்சம் வறுத்து எடுப்போம். நாங்கள் கொஞ்சம் முறுமுறுப்பு விரட்டும். இப்போ இந்த ஈரம் காஞ்சிருக்குது. இனி கெதியாக வறுபட்டுரும். ஈரம் காஞ்சோடனே கடை அந்த சின்னந்தானே. அப்போ கெதியாக வறுபட்டுரும். கவனமாக நின்று வருங்கோ. இது உங்களுக்கு நேரம் இருக்கேக்கலன்னா இப்படி வேணும்னா ஒரு மண் இருக்க மாட்டு தெரிஞ்சால் முதலே கழுவி வெயிலில் காய வச்சும் எடுத்து வைக்கலாம். இப்போ நாங்கள் மண் இருக்குமென்ற பயத்திலாம் கழுவுனாங்கள். ஆனால் ஒரு சொட்டு மண்ணும் இல்லை அதுக்குல. இப்போ நீங்கள் ஒருக்கா தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் பெருகுது. தொட்டு பார்த்தீங்கன்னா கைக்கு அந்த நிற நிறண்டு இருக்கும். வறுபட்ட இது தெரியும் உங்களுக்கு. நல்லா வறுபட்டு போச்சு. நல்ல மணமும் பெறும் உங்களுக்கு. இறக்குவோம். இறக்கி வச்சு போட்டு 2-3 ஜாய் போட்டு இறக்குவோம். இறக்கி வைப்போம். ஏற்ற எண்ணெயை சம்பளுக்கு ஏற்ற எண்ணெயை விட போகிறோம். ஏதோ 3-3.5 மீசக்கரண்டி எண்ணெய் தான் இதில் வரும். நல்லெண்ணெய் விட்ட நாங்கள் நல்லெண்ணெயை விடுங்கோ. நல்லம் இந்த உள்ளியை போட போகிறேன். இந்த உள்ளியும் சம்பளையும் நல்ல வாசனை இருக்கும் உங்களுக்கு. உள்ளி கொஞ்சம் சிவக்கட்டும். இப்போ நாங்கள் இதை ஆற விட்டு நாங்கள் நல்லா ஆறிட்டுது. இப்போ நாங்கள் மிக்சியில் போட்டு இதை அடிக்க போகிறோம். இதுக்குள்ளேயே இந்த சித்த மிளகாயும் அடிக்க போகிறேன். இதே ஒரு 15 சித்த மிளகாய் இருக்கும். இதையும் இதோடையே சேர்த்து அடித்து விடுவோம். கொஞ்சம் மெல்லிய நெருப்பிலேயே செய்யுங்கோ. அப்போ நல்ல எண்ணெயில் பாவிக்கிறீங்க. கொஞ்சம் மெல்லிய நெருப்பில் செய்யணும். உள்ளி நல்லா சிவந்து கொண்டு வருது. உள்ளி நல்லா சிவக்குது. இன்னும் கொஞ்சம் மனம் தெரியும் உங்களுக்கு. நாங்களுக்கு இதில் வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை போடுவோம். இப்போ பாருங்க வெங்காயம் முறுகிச்சுது. இது நாங்கள் உடனே தான் எடுக்க போகிறோம். நீங்கள் இன்னும் வைக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் முருகை விடுங்கோ.
இதுங்களுக்கு காணும் இந்த இது முக்காவாசிக்கு மேலே வதக்கிட்டு நாங்கள் நிறைச்சி குழந்தை பவுடர் இதை அரைச்சி குழந்தைட்டோம். இதுக்கெல்லாம் இந்த ராலும் செத்தல் மிளகாயும் இருக்குது. இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்க போகிறோம். இதில் எல்லாத்தையும் போடுவோம். எல்லாத்தையும் நல்லா வறுத்து கொண்டு வந்தால் ஒரு ஈரலிப்பும் இல்லாத ஒரு இதாக வரும். இதுக்கெல்லாம் நீங்கள் விரும்பினா கொஞ்சம் இந்த நிறத்துக்காக, இது உரைப்பே இல்லை, கொஞ்சம் நிறத்துக்காக ஒரு அரைக்கரண்டி போடலாம். இது நாங்கள் இந்த பூனிதால் முதலெல்லாம் விளைக்கல என்ன செய்யலான்னு சொல்லி இது வேண்டிய இல்லை கண்டா இது மகள்லாம் கண்டு வேண்டி செய்து பார்த்துவேன். ரொம்ப வறுத்து கொண்டு போய்களே இதுக்கு அளவான உப்பையும் போடுங்கோ. நல்ல உப்பு சுவை இருந்துச்சேன்டா போடுற உப்பை நீங்கள் குறைக்கணும். கைவிடாமல் வறுக்கணும். கொஞ்சம் மணி நெருப்பை கூட்டுங்கோ. மற்றது எல்லாம் அந்த வெங்காயத்தை என்ன சின்ன சின்னனாக வெட்டி நீங்கள் பொறிச்சிங்கன்னு சொன்னால் தெரியாது. வெங்காயம் வெளியில் இந்த சம்பளோடு தெரியாது. இது இப்போ ஒரு கறி மாதிரி சாப்பிட்றதுக்காகத்தான் நாங்கள் செய்கிறோம். இதில் எண்ணியாக இருந்தது, இப்போ எண்ணி அது ஒன்றும் இல்லை. போத்தலுக்குள்ள போட்டு வச்சுட்டு சாப்பிட குடிக்க மாதிரி வந்துட்டுது. இதே மாதிரி செய்யணும். இப்படியே வரும். வித்தியாசமான ஒரு சம்பல் நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம். வேணாமா ஒரு வித்தியாசமாக இருக்குது சாப்பிடல. நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தேன்ட்டு சொல்லுங்க.